லியோ படத்துடைய இசை வெளியீட்டு விழா ஏன் நடத்த வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க, அதன் பின்னணி என்ன? அவருடைய சமீபத்திய செயல்பாடுகள் அது எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குன்னா அரசியலை நோக்கி வந்துகிட்டு இருக்காருன்னும் போது இந்த ஆடியோ லான்ச்சில் ஒரு பல விஷயங்களை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பார்ட்டும், வாரிசு ஆடியோ லான்ச்சிலே ஒரு இடம் கிடைத்தும் வாய்ப்பு கிடைத்தும் அதை அவர் பயன்படுத்தலை. என்ன பிரச்சனைகள்னா படப்பிடிப்பு நேரங்களிலே பல விரும்பத்தகாத விஷயங்கள் அவங்களுக்குள்ள மன கருத்து வேறுபாடுகள் இருந்ததாக சொல்லப்படுது. ஓகே, யாருக்கும் யாருக்கும் மன இயக்குனருக்கும் விஜய்க்குமே, அதாவது முந்தைய படத்தை தொடர்ச்சியாக ஒரு தொட்டு ஒரு செயின் மாதிரி எடுத்துகிட்டு வரது மாதிரி இவர் பேட்டர்ன் கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதை எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, ரசிகர்கள் அது விரும்புகிறாங்க. இன்றைக்கு இருக்கிற தலைமுறை அதை கொண்டாடுது. அந்த பேட்டர்னில் இந்த படம் வருமானா அந்த படம் இது மாதிரி வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஓ, அது அதிகாரப்பூர்வம் அறிவிக்கல, ஆனால் அதுதான் இந்த முட்டல் மோதலுக்கான காரணமாக மாறுச்சின்னு ஒரு தகவல் இருக்கு. முட்டல் உரசல் ஆயிடுச்சு, ரத்னகுமாரி எடுக்கிறார், லோகேஷ் அப்செட் ஆகிட்டார், கோவப்பட்டார், அமைதி ஆகிட்டார், எதுவும் பேசலை, அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இல்லை, இவர் தான் பாதி படத்தை எடுத்தார் அப்படின்ற தகவலாம் வந்துச்சு, அதை மறுத்தார்கள். ஆனால் இன்றைக்கி நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் அது உண்மை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரியே இருக்குது. வந்து அனுமதி கிடைக்கலன்ற ஒரு விஷயத்தை அரசாங்கத்து மேலே திருப்புறவங்க டிக்கெட் எப்படி அடிக்க முடியும்? டிக்கெட் அடித்தா இடம் போடணும்ல, அங்கேயே அந்த கேள்வி உடஞ்சி போச்சா? விஜய்க்கும் இயக்குனருக்கும் இருந்த சின்ன சின்ன உரசல்களை எல்லாம் வெளியில் தெரியாமல் இருக்கணும்னா அப்போ பாலை திருப்பி போட்டு விளையாடினா தான் பண்ண முடியும். திருப்பி போட்டு விளையாடுற இடம் எது? ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கிறதா வெளிப்படுத்திக்கிற விஜய் மக்கள் இயக்கம் நினச்சா இந்த லியோ பட இசை வெளியீட்டு விழாவையும் அப்படி நடத்தி முடிச்சிடலாம்ல. இந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணால் கரெக்டாக பண்ணியிருக்க முடியும். இந்த நிகழ்ச்சி முதல்லேருந்தே வந்து விஜய்க்கு வந்து உடன்பாடு இல்லாமல் தான் இருந்ததாக சொல்லப்படுது. இந்த நிகழ்வுக்கு அவங்க அம்மா அப்பாலாம் மேடைக்கு வர்றாங்க அப்படின்லாம் பல இல்லை இல்லை, அவர் நடந்திருந்தாலும் வந்திருக்க மாட்டார். அவர் லோகேஷும் விஜயும் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கிறதே இல்லைன்றாங்க. அங்கே திமுகவே உதயநிதி ஸ்டாலினை தான் அடுத்த அரசியல் முகமாக காட்டுறாங்க. அப்போது அதுக்கு நேராக வந்து விஜயை மாற்றாக வந்துடுவார், இவருன்னு பயப்படுறாங்க, மாற்றாக வந்துடுவார். ரெண்டாவது, இந்த மாதிரியான கோடிகளில் புரளக்கூடிய பிஸ்னஸ், அதுவும் விஜய் மாதிரியான நடிகர்கள் நடிக்கக்கூடிய படங்கள் கோடிகளில் புரளக்கூடிய பிஸ்னஸ், அதில் வந்து ரெட் ஜெயிண்டு ஒரு என்எஸ்சியோட ரைட்ஸ் வந்து நாங்கள் வெளியிடுறதுக்கான உரிமம் வந்து வேணும் அப்படின்றதாகவும், அது ஃபஸ்ட்டு வந்து லலித் தான் போய் ரெட் ஜெயிண்டை அணுகினதாகவும், நாங்கள் ஸ்பெஷல் ஷோ காலையில் வந்து சிறப்பு காட்சிகளுக்கெல்லாம் அனுமதி இருக்காது அப்படின்னு ரெட் ஜெயிண்ட் தரப்பில் சொல்லப்பட்டதாகவும், இதை தொடர்ந்து தான் இத்தனை பிரச்சனைகளும் நடக்குது அப்படின்ற கருத்து எழுதல. இங்கே வந்து அடிப்படையிலேயே லலித் வந்து இந்த முறை இந்த படத்தை லியோ படத்தை வித்தியாசமான முறையில் விற்று பெரிய லெவலில் விஜய்க்கு ஒரு பெரிய வருவாய் காமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். பல தயாரிப்பாளர்கள் முந்தைய மாஃபியா கேங்கால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு அவங்க எல்லாரும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திமுக அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் தான். ஆனால் அவங்களே ரெட் ஜெயின் இருந்து படம் கொடுக்குறாங்க. ஏன்னா கணக்கு கரெக்டாக வருதுப்பா, கட்சி வேற நம்ம தொழில் வேறப்பா, இதையும் அதையும் கலக்க வேண்டாம். மிரட்டல் இருந்ததுன்னா ஒட்டு மொத்தமாக படத்தை ஏன்டா கொடு, நீலாம் விற்கலாம் கூடாது, யாரை கேட்டு விற்கிற, அதெல்லாம் உனக்கு ரைட்டே கிடையாது, மிரட்டினா அப்படி தானே மிரட்டுவாங்க. ஒரு ஃபோன் ரெட் ஜெயின்ட்லேருந்து போச்சுன்னா முடிஞ்சு விஜய் பட பிஸ்னஸ், கரெக்டு அப்படின்ற நிலைமை தான் இருக்கு. ஆ, பிஸ்னஸ் பண்ணிட்டாங்களே, அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்களே, பல பேர் அதை வந்து நீங்கள் எம்ஜியில் வந்து காசு கொடுத்துட்டாங்களே, படம் ரிலீஸ்க்கு தயாராகிட்டு இருக்குல்ல, அங்கே எங்கேயுமே அந்த ஃபோனோ நீங்கள் சொல்கிற அழுத்தமோ வரலையே, அப்புறம் ஏன் அரசியல் அழுத்தத்தை உள்ளே கொண்டு வந்து காமிக்கணும், அரசியலை கொண்டு வந்து புகுத்தி வச்சிடலான்னு நினைக்கிறாங்க. விஜயோட செல்வாக்கு யாரும் குறைக்கவும் முடியாது. இவங்க நினைக்கிற மாதிரி மைக்கு பிடிச்சி பயங்கரமாக திமுகவை திட்டிடுவார், இல்லை பயங்கரமாக வந்து மத்திய அரசு ஒன்றிய அரசை திட்டிடுவார்ன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ரொம்ப தெளிவாக கிளவராக இருக்கார் வியாபாரம், நீங்கள் சொன்ன காசு போட்டிருக்காரு, அந்த காசை எடுப்பது தான் இப்போ அவருடைய குறிக்கோள். சார் வணக்கம். வணக்கம். இன்றைக்கி லியோ இசை வெளியீட்டு விழா ரத்து செய்யப்பட்டது, லியோ பாடல் வெளியீட்டு விழா இல்லை என்ற தயாரிப்பு நிறுவனத்தின் அறிவிப்பு விஜய் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளாக இருக்குது. அதே நேரத்தில் அரசியல் தளத்திலையும் அது ஒரு சில அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது. முதல்ல லியோ படத்துடைய இசை வெளியீட்டு விழா ஏன் நடத்த வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க, அதன் பின்னணி என்ன? இல்லை, இது வந்து ஏற்கனவே அவங்க திட்டமிட்ட விஷயங்கள் என்னென்னா பல விஷயங்களை பார்த்துட்டே வராங்க. இதுக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி கண்டிப்பாக வேணும், எல்லா படங்களுக்கும் பப்ளிசிட்டி வேணும், அது படிப்படியாக செய்வாங்க எல்லா விஷயத்தையும். அது விஜய் படங்களில் வந்து குறிப்பாக அந்த ஆடியோ லான்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் தான் அவர் மைக் பிடிப்பார், நிறைய பேசுவார், ஒரு குட்டி கதை சொல்லுவார், நிறைய விஷயங்கள் மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக இருக்கும், அந்த ரசிகர்களுக்கு பல்வேறு எந்துவான விஷயங்களை அங்கே பயன்படுத்துவார். இப்போ கொஞ்சம் எதிர்பார்ப்பு முந்தைய படத்தை விட முந்தைய ஆடியோ லான்ச்சை விட இது கூடுதலானதுக்கு என்ன காரணம்னா அவருடைய சமீபத்திய செயல்பாடுகள் அது எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குன்னா அரசியலை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காருன்னு போது இந்த ஆடியோ லான்ச்சில் ஒரு பல விஷயங்களை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு பார்ட்டும், இன்னொரு பார்ட் என்னென்னா சமீபத்திய மிகப்பெரிய வெற்றி வந்து ஜெயிலர், ரஜினியினுடைய படம் ஜெயிலருடைய வெற்றி, இவங்க அந்த படத்தை பீட் பண்ணணும்,
ஏன் ரஜினி படத்தை பீட் பண்ணணும் யோசிக்கிறாங்கன்னா, முந்த எந்த படம் ஜெயித்தாலும் நாங்கள் தான் நம்பர் ஒன் அப்படின்ற இடத்த சொல்லிக்கிற நபர்கள் தான் இவங்க. இன்னொரு இதை ஏன் குறிப்பாக சொன்னாங்க அப்படின்னா, அந்த சூப்பர் ஸ்டார் சர்ச்சைன்னு ஒன்று வந்துச்சு, இதில் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு. நம்ம அதுக்குள்ளே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நாம் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் இதில் பயணிக்கிறதுனால சொல்கிறோம், இந்த பட்டங்கள் வந்து ரசிகர்களுக்கு வந்து தயாரிப்பாளர்கள் வந்து விரும்பி கொடுக்குற விஷயம், ரசிகர்கள் விரும்பி நடிகர்கள் கொடுக்குற விஷயத்தில் ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட அடைமொழியை இன்னொருத்தர் பறிக்க முடியாது, அது அவ்வளோதான், நிரந்தரமாக அது நின்றோம். ஸோ சூப்பர் ஸ்டார்னால் அது ரஜினிகாந்த் தான், அதில் மாற்றம் இல்லைன்னு ஒரு சர்ச்சைக்கு நம்ம பேசுகிற இடங்கள்லாம் முற்றுப்புள்ளி வச்சா கூட, இது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடத்துல இருக்கிற ஒரு விஜய் தான். ஏன்னா ஆல்ரெடி ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருக்கார், அந்த இடத்த அந்த பதவியை தட்டி பறிக்க தான் இவர் ட்ரை பண்ணுறாரு, இவருக்கு அது வந்து சந்தோஷம் அளிக்கிற விஷயமா இருக்குதுன்னு ஒரு பேசு பொருளாக மாறிச்சு இல்லைங்களா. இந்த இடத்துலையும் அவர் வந்து வாரிசு ஆடியோ லான்ச்லேயே ஒரு இடம் கிடைத்தும் வாய்ப்பு கிடைத்தும் அதை அவர் பயன்படுத்தலை, அங்கே சர்ச்சையை மீண்டும் ஒரு க்வெஸ்சன் மார்க் போட்டு ஒரு கமா போட்டு தொடங்கி வச்சுட்டு வந்துட்டார். இப்போ அதற்கான எதிர்வினை இங்கே கிடைக்கும், அதற்கு பதில் கிடைக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா இந்த வெற்றி அவரை இன்னும் வந்து அதிகமாக அவரை தூங்க விடாமல் பண்ணிருச்சு, ஜெயிலரை நம்ம பீட் பண்ணணும். இது வரைக்கும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே, இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே அந்த இண்டஸ்ட்ரி ஹிட்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய வருவாய் கிடைச்சது ஜெயிலரில் தான், மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்போ அதை அதிகமாக நம்ம முறியடிக்கணும், வியாபார ரீதியில் நம்ம தான் நம்பர் ஒனில் இருக்கோம், விஜய் தான் இருக்கார். அவர் படம் வந்து வருது அப்படின்னாலே இப்போ பாருங்கள், வெங்கட் பிரபுவோட படம் தளபதி 68 படம் வந்து இன்னும் படம் தொடங்கவே இல்லை, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. அதற்குள் ஓடிடி பெரிய விலை விற்கிறாங்க, அவுட்ரேட்டுக்கு அந்த நம்ம வந்து வெளிநாட்டு உரிமை பெரிய விலைக்கு வந்து பேசப்படுது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. இதற்கு காரணம்னா வியாபாரம், இவருக்கான மார்க்கெட்டிங் விஷயம் வந்து பெருசாக இருக்குது, பறந்து விரிந்த உலகத்துக்குள்ளே அவருக்கு ஒரு பெரிய ஆட்களும் ஃபேன் ஃபாலோயர்ஸும் உருவாயிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் பதில் இதில் ஆடியோவில் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க, இப்போது அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கணும்னா அது முன்னாடியே ப்ரீ பிளான் இருக்கும், திடீர்னுலாம் நாளையே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ண முடியாது, அனுமதி வந்து முன்னாடியே கேட்பாங்க. அரசு இடங்கள் கேட்கும்போது குறைந்தபட்சம் சென்னைக்குள்ளே வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு போராட்டம் நடத்தணும்னாலே 15 நாளைக்கு முன்னாடி போய் அனுமதி கேட்கணும்ன்றாங்க. இப்போ இந்த படம் இந்த இடத்துல நடத்தணும், நேரு ஸ்டேடியத்தில் நடத்தணும், நேரு ஸ்டேடியத்துக்கு சில கட்டமைப்பு விதிகள் இருக்குது, ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்கள் அனுமதி கேட்டாலும் ஒரு நாளைக்கு இவ்வளோ தொகைன்னு அதில் இருக்கும், நீங்கள் எத்தனை நாள் நடத்த போகிறீங்க. ஒரு திட்டமிடுதல்னால் திடீர்னு வந்து மைக்கு பிடிச்சி பேசிட முடியாது, அதுக்கு செட்டு போடும், சினிமாக்காரர்கள் பிரம்மாண்டத்தை காட்டுவாங்க, ஒரு ஏமாத்து வேலை பண்ணி தானே மக்களை வந்து ஈர்ப்பாங்க, அந்த பிரம்மாண்டம் காட்டும் போது அதற்கு வேலை பார்க்கணும், சும்மா கொடுத்துட மாட்டாங்க. அப்போ நீங்கள் நிகழ்ச்சி ஒரு நாளாக இருந்தாலும் 3 நாள் முன்னாடியே ஸ்டேடியம் உங்கள் கையில் வந்துடணும், 3 நாளோ 5 நாள் முன்னாடியே ஸ்டேடியம். இப்போ வேலையெல்லாம் நடந்துட்டு தானே இருந்தது, இப்போ நடந்ததாக சொல்லப்படுகிற விஷயங்கள் எதுவுமே நடந்ததாக உண்மையாக இல்லை, அந்த படங்களெல்லாம் முன்னாடி எடுக்கப்பட்ட படங்கள்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாம் போய் அங்கே பார்க்கல, லலித்தும் ஜெகதீஷுமே இப்போ அது பழைய படம் அப்படின்றாங்க. ஏன்னா நான் சமீபத்தில் தான் ஜெகதீஷை மீட் பண்ணேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பார்த்த ஜெகதீஷும் இப்போ புகைப்படத்தில் பார்த்த ஜெகதீஷும் எனக்கு வந்து பயங்கர முரண்பாடாக இருந்துச்சு, வேறு வேறாக இருக்காங்க. அதனால் எனக்கு இந்த படம் வந்து அந்த ஏற்கனவே பிகில் டைமில் அங்கே வந்து நடந்துச்சு, பிகில் ஆடியோ லான்ச்சுக்கு அங்கே தான் சில முன்னேற்பாடுகள் விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் எடுத்த புகைப்படங்களை தான் இப்போ வந்து நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷனில் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அந்த ஒர்க் நடந்ததுன்னெலாம் சொல்வதற்கு பயன்படுத்திட்டாங்கன்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. ஏன்னா நான் போய் நேரில் செய்யறதுக்குள்ள பார்க்காதனால அந்த உண்மைத்தன்மை தெரியல. விசாரித்தாலும் 25ஆம் தேதி வரைக்கும், அதாவது நேற்று முன்தினம் வரைக்கும் அங்கே சர்வதேச விளையாட்டு போட்டிகள் நடந்துச்சு, அப்போ அங்கே ஸ்டேடியம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, அனுமதி மறுக்கப்பட்டுச்சின்னு தகவல் இருந்துச்சு. தொடர்ந்து அனுமதி மறுக்கப்பட்ட இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது, அனுமதி கொடுத்தா தான் நீங்கள் செட் ஒர்க் பண்ண முடியும். ஒரு நாளில் அவ்வளோ நீங்கள் வந்த புகைப்படங்களில் காமிக்கிற மாதிரி ஒரு நாளில் அவ்வளோ விஷயம் பண்ண முடியாது. அப்போ அங்கேயே அந்த தகவல் வந்து பொய்ன்னு உறுதியாயிடுதா. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க ஏன் அனுமதி மறுக்கப்பட்ட விஷயம் அப்படின்ற வெளியில் வந்தது அப்படின்னா, சமீபத்தில் ஏஆர் ரஹ்மானுடைய இசை நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்தது அங்கே, வந்து விரும்ப ஏசிடிசி மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, பல விரும்பத்தகாத சம்பவம் நடந்தது அங்கே, குறிப்பிட்ட இடத்த விட மக்களை அவங்க வந்து அதிகமாக கூட்டி சேர்த்தது, காசுக்காக டிக்கெட்டை வந்து அவங்க டூப்ளிகேட் பண்ணது அவங்க பண்ணாங்களோ இல்லை யாரோ பண்ணாங்களோ, ஏதோ ஒரு விதத்தில் மக்கள் தேவையில்லாமல் கூடிட்டாங்க. சிஎம் கான்வாய் அங்கே போய் மாட்டிக்கு, 20 நிமிஷத்துக்கு மேலே மாட்டிக்குச்சு, எதிர் திசையில் போச்சு. இப்போ நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசியல் இருக்குது, ஏன்னா இந்தியாவே உற்று நோக்கிட்டு இருக்கு தமிழ் மாநிலத்தை, குறிப்பாக திமுக அரசாங்கத்தை. அப்போ நமக்கு நிறைய சிக்கல்களை இப்போ சமீபத்தில் சந்திச்சாங்க, போலீஸ் அதிகாரிகள்லாம் இடமாற்றம் காத்திருப்போர் பட்டியல்னு பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு விரும்பத்தகாத சம்பவங்கள் எதுவும் இங்கே நடந்துடக்கூடாது. ஏன்னா நேரு ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் 6,000-7,000 டிக்கெட்ஸ் தான் உட்கார வைக்க முடியும். 2வது நகரத்தோட மையப்பகுதி, மையப்பகுதி பக்கத்தில் மருத்துவமனைகள் இருக்குது, மெட்ரோ ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் ஃபைனல் ஆகலை, பல விஷயங்கள் அங்கே போயிட்டுருக்கு. என்ன வந்தாலும் விஜய்க்கு ஒரு கூட்டம் கூடும், நீங்கள் 500 பேர் வாங்கடான்னு சொன்னால் அந்த இடத்துல 5,000 பேர் வருவான்,
சும்மாவது வேடிக்கை பார்க்க வருவான், டிக்கெட் வாங்கி ஏற்கனவே ஒரு இடத்துல தடி அடிலாம், அதான் பிகில் அடி தடி நடந்துச்சு. பிகில் ஆடியோ லான்ச்சில் தொண்டர்கள் வந்து அவங்க ரசிகர்கள்லாம் போலீஸ் சம்மாடி அடித்து விரட்டுச்சு. எந்த நடிகரும் தன் ரசிகன் தடி அடி வாங்குறத விரும்ப மாட்டார், ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, இவங்க வந்து அடிப்படையிலேயே இவங்களுக்கு என்ன பிரச்சனைகள்னால், படப்பிடிப்பு நேரங்கள்லேயே பல விரும்பத்தகாத விஷயங்கள், அவங்களுக்குள்ள மன கருத்து வேறுபாடுகள் இருந்ததா சொல்லப்படுது. ஓகே, யாருக்கும் யாருக்கும் மன இயக்குனருக்கும் விஜய்க்குமே பல விஷயங்களை ரத்னகுமார் அவருடைய ஏன்னா அந்த இது வந்து கரெக்டாக புரிதலோடு சொல்லணும் அப்படின்னா, இந்த லியோ கதை ஒரு நபரால் உருவாக்கப்பட்ட கதை இல்லை. எந்த கதையுமே ஒரு நபரால் உருவாக்கப்படுறது கதை இல்லை. ஒரு பாயிண்ட், ஒரு நாட் எடுப்பாங்க, அதை சுற்றி வந்து இயக்குநர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு திரைக்கதையை வடிவமைப்பாங்க. ஆனால் கோர் பாயிண்ட் எங்கே வந்து நிற்கும்னா, யார் கேப்டனோ அவங்க பேரில் தான் ட்ராவல் ஆகும். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் லியோவுடைய நண்பர்களாக இருந்த ரத்னகுமாரும் தீரஜன் ஒருத்தரும் சேர்ந்து தான், மூன்று பேர் இணைந்து தான் இந்த கதையும் திரைக்கதை விஷயங்களெல்லாம் வடிவமைச்சிருக்காங்க. நம்ம வசனம் வந்து ரத்னகுமார் தான் எழுதியிருக்காரு. ரத்னகுமார் வந்து ஆடை உட்பட நிறைய படங்கள், மேயாதமான் உட்பட நிறைய படங்கள் பண்ணவர், மாஸ்டர்லையும் ஒர்க் பண்ணார், பண்ணியிருக்காரு. இவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். இந்த நண்பருக்காகவே அவர் வந்து தயாரிப்பாளரும் மாறுறாருலாம் சொன்னாங்க. அதற்கு ஒரு திட்டம் இருந்து, அது தனி கதைன்னு வச்சிங்களேன். இந்த இடத்துல வரும்போது பல பிரபலங்கள் படங்கள் என்ன நடக்கும்னா, சம்பந்தப்பட்ட ஹீரோக்கள் இருக்கும்போது அந்த கேப்டனாக இருக்கிற டேரக்டரே வந்து மைக் பிடிச்சி மானிட்டரில் உட்காந்து இது வேணும் அது வேணும்னு சொல்லி வேலை வாங்குவாங்க. சில நேரங்களில் ஒரே நேரத்தில் படம் சீக்கிரம் முடிக்கணும், குறித்த காரத்துக்குள்ளே நம்ம படத்தை முடிக்கணும்னு வேகம் இருந்துச்சுன்னா, இல்லை தாமதம் ஏதாவது ஆகிட்டு சீக்கிரம் முடிக்கணும்னு அவசியம் இருந்துச்சுன்னா, ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு இடத்துல நடந்து ஒரு டைம் நடக்கும், ரெண்டு மூணு இடத்துல நடக்கும். அப்போ ஒரு இடத்துல கேப்டன் ஆஃப் த ஷிப், அங்கே கேப்டன் இருப்பார், இயக்குனர் இருப்பார், அங்கே மெயின் டெக்னீஷியன் இருப்பாங்க, நடிகர் முக்கியமான நடிகர் இருப்பார். இன்னொரு இடத்துல இவங்க இல்லாத காட்சிகளை வேறு ஒரு இயக்குனர் பண்ணிகிட்டு இருப்பார், அவரும் இவருக்காக தான் பண்ணுவார், லோகேஷ்காக தான். இல்லை இது எப்படின்னா, சங்கருக்காக வேலை செய்கிற மாதிரி. உதாரணத்துக்கு சங்கர் இந்தியன் டூ பண்ணிகிட்ருக்காரு, இந்தியன் டூவில் கமலஹாசன் இருக்கிற காட்சிகளை சங்கரே மானிட்டரில் உட்காந்து எடுப்பார். அவரோட உதவியாளராக இருக்கிற அவங்களாம் இயக்குநர்கள் தான், பாலாஜி சக்திவேலாக இருக்கட்டும், வசந்தபாலனாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம அறிவழகனாக இருக்கட்டும், இல்லைன்னா சிம்பு தேவனாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் ஒரு உதவியாளர்கள். இவங்க எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல அவர் சொல்கிறத செய்வாங்க. அதுக்காக சங்கரை வந்து ஃபைனலாக எடிட் டேபிளில் சங்கர் தான் ஃபைனல் பண்ணுவார், அவர் தான் ஃபைனல் பண்ணுவார் யாரோ எடுத்தாலும். இப்போ இவங்க எடுக்கிறாங்கிறது தான், சங்கரை மீறி அவரை மதிக்காமல் இவங்க போய் எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமா? இப்படி ஒரு விஷயங்கள் எல்லாம் லியோலையும் அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தது. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னா, இங்கே இருந்த மாதிரி அங்கே இல்லை. அங்கே இவருடைய லோகேஷுடைய பேட்டர்ன், இப்போ அவருக்கு அவர் மீதான எதிர்பார்ப்பு, அந்த எல்சியுன்னு சொல்லப்படுகிற ஏதோ ஒரு புது விதமான ஒரு பேட்டர்னை, அதாவது முந்தைய படத்தை தொடர்ச்சியாக ஒரு தொட்டு ஒரு செயின் மாதிரி எடுத்துகிட்டு வரது மாதிரி இவர் பேட்டர்ன் கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதை எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, ரசிகர்கள் அது விரும்புகிறாங்க. இன்றைக்கு இருக்கிற தலைமுறை அதை கொண்டாடுது கொண்டாடுது. அந்த பேட்டர்னில் இந்த படம் வருமானா, அந்த படம் இது மாதிரி வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஓ, அது அதிகாரப்பூர்வம் அறிவிக்கலை, ஆனால் அதுதான் இந்த முட்டல் மோதலுக்கான காரணமாக மாறுச்சின்னு ஒரு தகவல் இருக்கு. சரி, ஆரம்ப புள்ளி அதுதான். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்பி இப்போ இடையில குறைக்கிறதுக்கு மாட்டேங்கணும், இந்த முட்டல் மோதல் இருக்குல்ல, இதை இப்போ நடிகர் விஜய் நினச்சா ரத்னகுமாரையும் லோகேஷ் கனகராஜையும் கூப்பிட்டு ஈஸியாக பேசி முடிச்சிடலாம்ல? இல்லை இல்லை, இதுதான் இங்கே தான் என்னென்னா, சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் கேப்டனை விட மிஞ்சி இருக்கிறவர்கள் நடிகர்களாக இருந்தாங்கன்னா கேப்டன் வாய்ஸ் எடுபடாது. ஒருவேளை வந்து நடிகரை விட இயக்குனர் பெரிய ஆளாக இருந்தார் அப்படின்னா, அங்கே இயக்குனர் செல்வாக்கு தான் எடுபடும். இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் விஜய் ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருக்கார். இப்போ லோகேஷ் அந்த உயரத்துக்கு வந்துட்டார். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து முரண்பாடான கருத்துக்கள் இருந்தாலும் உதவியாளர்கள் மூலமாக தான் சொல்லிக்க முடியுமோ, தர நேருக்கு நேர் பேசிக்க மாட்டாங்க. விஜய் நேரடியாக பேசக்கூடிய நபர் இல்லை, பெரும்பாலும் தன் கருத்தை யாரோ ஒருத்தர் மூலமாக தான் சொல்லிவிடுவார். அவர் உதவியாளர் ஜெகதீஷ் கிட்ட சொல்லலாம், இல்லை வேற யார்கிட்டயா சொல்லிவிடலாம், இதுதான் நடக்கும். ஆனால் காட்சிகள் எடுக்கும்போது உங்களுக்கு பிடித்த காட்சியும் எடுத்துடுறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காட்சியும் எடுத்துக்கிறேன், எடிட் டேபிளில் பார்த்துக்கலாம் ஃபைனலாக. இது எல்லாரும் சொல்கிறது தான், நீங்கள் திருப்திப்படுத்தணும் இல்லையா ரெண்டு பேரையும். உங்கள் சேஃப்டியும் எனக்கு வேணும், உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனும் எனக்கு வேணும், பட் என் கதையிலையும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அப்படின்னு விரும்புறது இந்த மாதிரி இயக்குநர்களுடைய சேஃப்டி ஜோன் தான் எடுத்துக்கிறேன். அப்படித்தான் எடுக்கப்பட்ட நிறைய காட்சிகள். இப்போ இதில் தான் வந்து இந்த முரண்பாடு எங்கே வருதுன்னா, எல்சியு வேண்டான்றத விஜய் ரொம்ப உறுதியாக இருக்கார். ஓ, ஏன் உறுதியாக இருக்காருன்னு சொல்ல வரேன், விஜய் எந்த இடத்திலும் தான் என்கிற விஷயத்தை இன்னொருத்தரோடு ஷேர் பண்ணிக்க விரும்ப மாட்டார். அந்த மேடை எனக்கான மேடைனா அதில் அவர் மட்டும் தான் இருக்க விரும்புவார். இன்னொருத்தரை கூட்டு வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, இன்னொருத்தரை கூட்டு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு விஜய் விரும்ப மாட்டார். அவர் படங்கள் முந்தைய படங்களாக இருக்கட்டும், அவருடைய பழகனை எல்லாருக்கும் தெரியும். அப்படி பார்த்தா மாஸ்டரில் அந்த கைதி படத்தோட ஒரு லிங்க் வச்சுருப்பாங்கள்ல,
இது அதுதான் சொல்ல வர. அங்கே வந்து முக்கியத்துவம்ன்ற விஷயம், ஏன் அங்கே வந்து ஒரு பெரிய அழுத்தம் இருந்ததுன்னா அன்னைக்கு ஒரு வெற்றி, மிகப்பெரிய வெற்றி தேவை. நீங்கள் வந்து அதில் மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஜய் சேதுபதி வந்திருப்பார், ஆனால் விஜய் சேதுபதி நெகட்டிவாக தான் வந்திருப்பார், பாசிட்டிவாக ஹீரோவாக கொண்டாடுற மாதிரி வர மாட்டாங்க. இப்போ விக்ரம் படத்தில் வந்து கமலஹாசனை விட கொண்டாடியதை விட கடைசி கிளைமேக்ஸில் வந்த 5 நிமிட 2 நிமிட காட்சியில் வந்த சூர்யாவை ரோலக்ஸை தான் கொண்டாடினாங்க. ஆமாம், அந்த கொண்டாட்டத்தோட கதாபாத்திரம் பெருசாக பேச, அந்த மாதிரி கொண்டாட்டங்களை விஜய் விரும்ப மாட்டார். அது இயல்புங்க, அதுக்காக அவர் மேலே வருத்தப்பட முடியாது. ஏன்னா அவருடைய பேட்டர்ன் அது, என் படம் என் ரசிகன் விஜயை நம்பி தான் வரான், நான் தான் அதில் முழுமையாக இருக்கணும், வில்லனாக இருந்தாலும் நான் தான் இருக்கணும், ஹீரோவாக இருந்தாலும் நான் தான் இருக்கணும். அந்த பேட்டர்ன் போகிறதுனால இதில் வந்து இவர் சொல்கிற விஷயங்கள் அங்கே பெருசாக எடுபடலை. ஒரே நேரத்தில் ஒரே காட்சிகள், நீ எடு நானும் எடுக்கிறேன், சாட்டிஸ்ஃபேக்ஷன் விஷயங்கள்லாம் வரும்போது முட்டல் உரசல் கொஞ்சம் ஜாஸ்தியான பிறகு சில விஷயங்களை ரத்னகுமாரே எடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஓகே, ஏன்னா அவரும் இயக்குனர் அடிப்படையில், நண்பர், அவரும் அவரே எடுக்க ஆரம்பிச்சார். அங்கே இந்த தகவலும் வெளிப்படைய ஒரு அரசல புரசலாக அப்போ வந்துச்சு, இது மாதிரி முட்டல் உரசல் ஆயிடுச்சு, ரத்னகுமாரி எடுக்கிறார், லோகேஷ் அப்செட் ஆகிட்டார், கோவப்பட்டார், அமைதி ஆகிட்டார், எதுவும் பேசலை, அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இல்லை, இவர் தான் பாதி படத்தை எடுத்தார் அப்படின்ற தகவலாம் வந்துச்சு, அதை மறுத்தார்கள். ஆனால் இன்றைக்கி நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் அது உண்மை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஓகே, ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு அதாவது சர்ச்சை ஆயிடுச்சு இல்லையா, இப்போ ஆடியோ லான்ச்சர் ரத்துன்ற வரைக்கும் வந்துச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. உங்கள் குழந்தை நீங்கள் வெளியில் வரதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயத்தை சந்திக்கும் போது நீங்கள் கேப்டன் ஆதங்கத்தை ஏதா ஒரு விதத்தில் சப்போர்ட்டிவாக, ஏன்னா சர்ச்சை உங்களதுனே நோக்கியே நீட்டுது, நீங்கள் வெளிப்படுத்தணுமா வேண்டாமா? இந்த செகண்ட் வரைக்கும் அவர் எந்த விதமான பதிலும் எஸ்ஸும் சொல்லலை, நோவும் சொல்லலை, அமைதியாக இருக்கார். இந்த மௌனம் எதை காட்டுகிறதுன்னு எனக்கு புரியல. ஓகே, லோகேஷுடைய மௌனம், விஜயும் மௌனமாக இருக்கார். விஜய் நினைத்தா இப்படி அரசியல் பிரச்சனை இருக்குன்னு ஒருத்தங்க கொளுத்தி போட்டிருக்காங்க, அது கிடையாதுங்க. நாங்கள் தான் திட்டமிட்டு எங்களுடைய திட்டம் பயண திட்டத்தில் தான் நாங்கள் நிறைய விஷயங்களை மாற்றுறோம், கூட்ட நெரிசல் வரக்கூடாது, சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். இப்போ இவர் சொன்னார்ல, தயாரிப்பாளர் ரசிகர்கள் நிறைய டிக்கெட்ஸ் கேட்குறாங்க, பெரிய அழுத்தங்கள் வருது, எங்களால் பண்ண முடியல, அதனால நாங்கள் கேன்சல் பண்ணுறோம். ரெண்டாவது இன்னொரு ஆடியோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 5000 ரூபாய் 7000 ரூபாய் கோல்டு டைமண்ட்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இல்லை, அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அடிப்படையில் விஜய் மாதிரி நபர்களுடைய படங்களுக்கு ஆடியோ லான்ச்சில் எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த ரசிகர் மன்றங்கள் டிக்கெட்டை விற்கிறாங்கன்ற விஷயங்கள் இருக்குல்ல, இப்போ நிறைய வருதுல்ல, இது எல்லாம் ஒரிஜினல் ஆடியோவானு நம்மளால் நம்ப முடியாது. ஏன்னால் டிக்கெட் அடித்தாங்களானே முதல்ல தெரில, அங்கேயே எனக்கு வந்து இன்னும் வந்து வெளிப்படைத்தன்மையே இல்லைங்க. நீங்கள் வந்து எல்லாத்தையும் திட்டமிடுறாங்கல்ல, பிளான் வந்து பக்காவாக 15 நாள் 1 மாதம் முன்னாடியே போட்டிருப்பாங்கல்ல. இதுவரைக்கும் அந்த தயாரிப்பு தரப்புலேருந்து இந்த பாருங்க இவ்வளோ டிக்கெட் நாங்கள் அடித்து பண்டலாக வச்சுருக்கோம், இல்லை இவ்வளோ பேருக்கு அனுப்பியிருக்கோம், இடம் வந்து அனுமதி கிடைக்கலன்ற ஒரு விஷயத்தை அரசாங்கத்து மேலே திருப்புறவங்க டிக்கெட் எப்படி அடிக்க முடியும்? டிக்கெட் அடித்தா இடம் போடணும்ல, அங்கேயும் அந்த கேள்வி உடஞ்சி போச்சா? இப்போ எதை நோக்கி இவங்க பாலை திருப்புறாங்கன்னா, ஒட்டு மொத்தமாக நிர்வாக குளறுபடி அந்த படப்பிடிப்பில் இருந்த சின்ன சின்ன விஷயங்கள், விஜய்க்கும் இயக்குனருக்கும் இருந்த சின்ன சின்ன உரசல்கள் எல்லாம் வெளியில் தெரியாமல் இருக்கணும்னா, அப்போ பாலை திருப்பி போட்டு விளையாடினா தான் பண்ண முடியும். திருப்பி போட்டு விளையாடுற இடம் எது? கேம். அதை ஏற்கனவே ஒருத்தர் இங்கே கிளப்பி விட்டுட்டாரு, இந்த மாதிரி சர்ச்சையான ஒரு கருத்தை முன் வச்சுட்டாரு, இந்த மாதிரி 2 ஏரியாவை கேட்குறாங்க, உதயநிதியுடைய ரெட் ஜெயின் நிறுவனம் வந்து மிரட்டுது கேட்குது, ஸோ அதன் அடிப்படையில் லியோவுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு கிளப்பின உடனே, ஓகே இது நமக்கான ஒரு பெரிய விளையாட்டு மைதானமாக மாறிடும், இந்த போக்கிலே போயிடுவோம்னு இப்போ கிளம்பி வந்துட்டாங்க. அவ்வளோதான் விஷயம். இப்போ அவர் சொன்ன மாதிரி ஏதாவது இங்கே நடந்துச்சா? இல்லை, தயாரிப்பாளர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவரோட இதில் வந்து அவர் ஸ்டேட்மெண்ட்டில் இதில் அரசியல் அழுத்தமோ மற்ற காரணங்களோ இல்லை அப்படின்னா சொல்கிறாரு. இதில் இயல்பாகவே என்ன கேள்வி எழுதுனா, சமீபத்தில் 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் வாங்கின மாணவர்களை அதே நேரத்தில் மாவட்ட வாரியா ரசிகர் மன்ற பொறுப்பாளர் முதல் 3 இடங்கள் மக்கள் இயக்க பொறுப்பாளர்களை சந்திக்கிறாரு. அடுத்தடுத்து வழக்கறிஞர் அணி, மகளிர், ஐடி வரைக்கும் வந்துட்டார். அந்த குறிப்பாக அந்த மாணவர்களுக்கு வந்து பரிசு கொடுக்குற நிகழ்வுங்கிறது கிட்டத்தட்ட 12 மணி நேரம் நடக்குது. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களில் இருந்தும் பீப்புள் வந்து அங்கே வர்றாங்க. அப்போது சென்னையோட ஒரு புறநகரில் அந்த நிகழ்ச்சி திட்டமிடப்படுது. ரொம்ப டீசெண்டாக எந்த ஒரு பிரச்சனைக்கும் அங்கே இடம் இல்லாமல் நடத்தி முடிக்கிறாங்க. அப்படி இருக்கிற விஜய் மக்கள் இயக்கம் ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கிறதா வெளிப்படுத்திக்கிற விஜய் மக்கள் இயக்கம் நினச்சா இந்த லியோ பட இசை வெளியீட்டு விழாவையும் அப்படி நடத்தி முடிச்சிடலாம்ல. போலீஸ் செக்யூரிட்டி கொடுப்பாங்க, அது வந்து செக்யூரிட்டிக்கு அங்கே எவ்வளோ கூட்டம் ஏற்படும்,
அந்த நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்கு போக்குவரத்து மாற்றம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் விஜய் மக்கள் இயக்கம் நினைச்சா செய்யலாம்ல? இல்லை, உங்கள் கேள்வியிலே பதிலும் அடங்கிருச்சு. இதுதான் நானும் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களா நீங்கள் டூப்ளிகேட் டிக்கெட்டு வச்சுட்டாங்க, கோல்டு டைமண்ட் விற்றுட்டாங்க, பெரிய லெவல் பண்ணிட்டாங்க, கூட்டத்தை கட்டுப்படுத்த எங்களால் முடியாமல் போச்சு, எக்ஸ்ட்ரா டிக்கெட் கேட்குறாங்க, அதிகப்படியான என்கொயரிஸ் வருது. ஸோ இதை தவிர்ப்பதற்காக தான் நாங்கள் வந்து கேன்சல் பண்ணுறோம். சைல்டிஷான ஒரு காரணத்தை தயாரிப்பாளர் சொன்னதாக நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே வந்து ஏற்கனவே அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணால் கரெக்டாக பண்ணியிருக்க முடியும். இந்த நிகழ்ச்சி முதல்லேருந்தே வந்து விஜய்க்கு வந்து உடன்பாடு இல்லாமல் தான் இருந்ததாக சொல்லப்படுது. எனக்கு இந்த நிகழ்வுக்கு அவங்க அம்மா அப்பாலாம் மேடைக்கு வர்றாங்க அப்படின்லாம் பல இல்லை இல்லை, அவர் நடந்திருந்தாலும் வந்திருக்க மாட்டார். அவர் ஓகே, எஸ்எஸ்சி வந்து வந்திருக்க மாட்டார். அதுக்கு காரணம் வந்து வேறு எந்த காரணமும் இல்லை, உடல்நிலை தான். இப்போ சமீபத்தில் ஒரு ஆப்ரேஷன் ஆச்சு, அதனால் அவர் ஃபுல் ரெஸ்ட்டில் தான் இருக்கார், அவர் வரமாட்டார். அதுதான் ரீசனை தவிர மற்றபடி வேறு எந்த அதுக்கு ஒரு காரணம் கற்பிச்சாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இயல்பாகவே அவருக்கு வந்து உடல்நிலை பிரச்சனை. இந்த ஆடியோ லான்ச்க்கு அவர் வர திட்டம் இல்லை. முதல்ல நடக்கிறத நடத்த வேண்டான்ற முடிவுக்கே முதலே வந்துட்டாங்க. ஏன் காரணம்னா, படப்பிடிப்பில் ஏற்பட்ட பல்வேறு சின்ன சின்ன மன வருத்தங்கள் வந்து பெருசானதுனால மீண்டும் ஒரு மேடை, அந்த மேடையில் மறுபடியும் ஒன்றா, ஏன்னா இப்போ ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிறதே இல்லைன்றாங்க. லோகேஷும் விஜயும் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கிறதே இல்லைன்றாங்க. ஓகே, அப்போ அவ்வளவு தூரம் வேறு விரிசல் வந்த பிறகு படத்தை முடிச்சு கையில் கொடுத்து படத்தை முடிச்சியா எங்க அவர் முடிக்கணும்னு அவசியமே இல்லை. இங்கே ரத்னகுமார் எல்லாம், ஏன்னா டயலாக் அவர் தான் பண்ணது, எல்லாமே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கு. இந்த படம் முழுக்க முழுக்க விஜய் படம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. படத்தோட தயாரிப்பாளர் லலித், பின்னணியிலேருந்து எல்லாமே கம்ப்ளீட் ஃபண்டிங் பண்ணுறது வந்து விஜய், எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இதில் லோகேஷ் என்ன நினைச்சாலும் படம் போட்டு நடித்து வெளிவரக்கூடிய படம், அவருடைய உதவியாளரை இணை தயாரிப்பாளரை மாற்றி வச்சிருக்காரு ஜெகதீஷ். இது எல்லாமே அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும்தான் செய்ய முடியும், வேற மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. இந்த இடத்துல தான் நீங்க அந்த ரசிகரனை, உங்க ரசிகனை நீங்க கட்டுப்படுத்த முடியல என்னாலன்னு சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும்? ஏற்கனவே நீங்க வந்து ஒரு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லாரையும், இங்க வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் வாங்கன்னு நாங்க திட்டமிட்டோம், போட்டோம், 200 டிக்கெட் தான் வரணும், 4000 டிக்கெட் தான் அங்க அனுமதி, அது நீங்க எல்லாரையும் நாங்க வர வைக்கிறோம், ஆனா நீங்க நிறைய கூட்டம் வந்துருவீங்க, எங்களுக்கு பயமா இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது விரும்பத்தகாத சம்பவம் நடந்துட்டா அதுக்கு வந்து கெட்ட பேர் ஆயிடும்னு சில பேர் சொல்றாங்க இல்லையா, இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏற்கனவே அப்படி ஒரு நிகழ்வு, நீங்கள் சொன்ன அந்த நிகழ்வில் தமிழ்நாடு முழுக்க இருந்து நிர்வாகிகளை வந்து வர வச்சாங்க, மாணவ மாணவிகள் வந்தாங்க, அவங்க பேரண்ட்ஸ் வந்தாங்க, ஒரு பெரிய விஷயமாக தொடர்ச்சியாக ஒரு 13 மணி நேரம் 12 மணி நேரம் நின்றுக்கிட்டே இருந்தார், உட்கார கூட இல்லை. ஸ்டேடியத்தில் இருந்தால் கூட சாப்பாடு போட முடியாது, அங்கே கறி விருந்துலாம் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அது நேர்த்தியாக நடந்து எந்த சலசலப்பும் இல்லாமல் முடிஞ்சுதா? இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி, சொல்ல இவங்க கேட்ட இடம், அனுமதி கிடைக்கலன்றது வேறு விஷயம். ஏன் அனுமதி மறுக்கப்படுதுன்னு அது காரணம் அரசியல் காரணம்லாம் இல்லை, அது சொன்னாங்கன்னா அது முட்டாள்கள் தான் சொல்லுவாங்க அந்த வேலையை. அதை சுற்றி வந்து இன்னும் மெட்ரோ ஒர்க் முடிவடையலை. அப்போ பிகிலுக்கு அனுமதி கொடுக்கும்போது அந்த வேலை அங்கே நடக்கலை, ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ 25ஆம் தேதி வரையும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள் நடந்தது. இவங்க 30ஆம் தேதி பிளான் பண்ணாங்கன்னா முன்னாடியே கேட்டால், எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கேட்கும்போது நீங்கள் எந்த தேதியில் கேட்குறீங்க அப்படின்னு லெட்ஜர் எடுத்து பார்க்க தான் ஒரு அங்கே அதிகாரி இருப்பார். நீங்கள் என்ன பணம் கட்டணுமோ அங்கே பணம் கட்டினா தான் உங்களுக்கு அனுமதி கிடைக்கும். இதெல்லாம் எப்போ முன்னாடியே பண்ணியிருப்பாங்க. இப்போ டிக்கெட் அடிச்சிட்டிங்க அப்படின்னா, டிக்கெட் நாங்கள் அடிச்சிட்டோம், இந்த பாருங்க டிக்கெட் அடிச்சிட்டோம், அனுமதி கிடச்சிருச்சு சொல்ல வேண்டியதானே, அனுமதியே இல்லை அப்படின்ற தகவல் தான் நேற்று வரைக்கும் இருந்துச்சு. ஓகே, ஆனால் நாங்கள் செட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு மறுநாளே ஃபோட்டோ போடுறேன்னு நைட்டே திடீர்னு ஒரு 4 ஃபோட்டோ போட்டு ஜெகதீஷும் தயாரிப்பாளரும் நிற்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி பழைய ஃபோட்டோவெல்லாம் கிளறி விட்டு. ஓகே, ஸோ இந்த விஷயங்கள்லாம், இது எல்லாமே அடிப்படையில் பட தயாரிப்பு அங்கே நிர்வாக குளறுபடிக்குள்ளே இருந்த விஷயங்கள் வெளிப்படையாக தெரியாமல் இருக்கிறதுக்காக முழுக்க முழுக்க அது வந்து அதுக்கு ஒரு அரசியல் சாயம் பூசி அதுக்கு ஒரு விஷயத்தை வச்சு இங்கே கொண்டு வந்து வச்சு பார்க்குறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அரசியல் அழுத்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. சமீபத்திய விஜய் நடவடிக்கைகள், அவர் வந்து அரசியல் வருகைக்காக அவர் திட்டமிடுகிறார், ரஜினி மாதிரி இல்லை, வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ கலை அரசியல் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு வரேன்லாம் அவர் சொல்லலை. அவர் ஆரம்பத்துலேருந்தே அம்பேத்கரை நீங்கள் வந்து அம்பேத்கருக்கு மரியாதை செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ரசிகர்களை அரசியல் படுத்திட்டு வர்றாரு. அதே நேரத்தில் தொடர்ந்து அரசியல் கட்சிகள் என்னென்ன அணிகளையெல்லாம் வைத்திருக்கோ அதெல்லாம் வச்சுருக்காரு. அதே நேரத்தில் இப்போது தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறத ஏன் முன்னிலைப்படுத்துகிறாங்கன்னா, அங்கே திமுகவே உதயநிதி ஸ்டாலினை தான் அடுத்த அரசியல் முகமாக காட்டுறாங்க. அப்போது அதுக்கு நேராக வந்து விஜய மாற்றாக வந்துடுவார், மாற்றாக வந்துடுவார்,
ரெண்டாவது இந்த மாதிரியான கோடிகளில் பொருளக்கூடிய பிஸ்னஸ், அதுவும் விஜய் மாதிரியான நடிகர்கள் நடிக்கக்கூடிய படங்கள் கோடிகளில் பொருளக்கூடிய பிஸ்னஸ், அதில் வந்து ரெட் ஜெயிண்ட் ஒரு என்எஸ்சியோட ரைட்ஸ் வந்து நாங்கள் வெளியிடுறதுக்கான உரிமம் வந்து வேணும் அப்படின்றதாகவும், அது ஃபஸ்ட்டு வந்து லலித் தான் போய் ரெட் ஜெயிண்டை அணுகினதாகவும், நாங்கள் ஸ்பெஷல் ஷோ காலையில் வந்து சிறப்பு காட்சிகளுக்கெல்லாம் அனுமதி இருக்காது அப்படின்னு ரெட் ஜெயிண்ட் தரப்பில் சொல்லப்பட்டதாகவும், இதை தொடர்ந்து தான் இத்தனை பிரச்சனைகளும் நடக்குது அப்படின்ற கருத்து எழுதுல. இல்லை என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தில் ஒரு விஷயம் வந்து உண்மை. என்னென்னா, 4 மணி காட்சி வேணும்னு அவங்க கேட்டது உண்மை தான். 4 மணி காட்சி எங்களுக்கு கொடுங்க, பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் முன்னாடியிலேருந்தே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தியேட்டர் அதிபர்களும் கேட்குறாங்க, நீங்கள் லலித்து கேட்டாரா இல்லையோன்றதை தாண்டி தியேட்டருக்காரங்களாம் கேட்டாங்க. ஏன் கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி பெரிய நடிகர்களுடைய படங்கள் வரும்போது அவங்களுக்கு திருவிழா கொண்டாட்டம், அப்போ தான் அவங்க வந்து வசூலை எடுக்க முடியும். நம்ம ஏற்கனவே நிறைய விரும்பத்தக்காத சம்பவங்கள் நடந்துருச்சு, எல்லாம் பயங்கரமான ஒரு எதிர்ப்புகள் வந்த பிறகு தான் சமீபத்தில் தான் ஒரு தீர்மானமாக ஒரு விஷயத்தையே போட்டுட்டாங்க. அஜித் நடிகர் கூட உயிரிழந்தார். ஒரு ஆமாம், ஒரு அந்த வாரிசு துணிவு வந்தப்போ தான் அதிகாலை காட்சி போது ஒரு தம்பி வந்து கீழே லாரியிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டான். இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் இனிமேல் அதிகாலை காட்சி கிடையாது, 1 மணி காட்சி, 4 மணி காட்சி, 9 மணி காட்சிலாம் கிடையாது. இனிமேல் எப்போவுமே இருக்கிற மாதிரி 11:30 மணி காட்சி தான், அதுதான் திட்டமிடுதல். ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயம் அதோடதான் இருக்குது இது வரைக்கும். ஆனால் ஜெயிலர் படத்தில் 9 மணி காட்சியை போட்டாங்க நிறைய பேர். யார் அனுமதி கொடுத்தா, எந்த தேட்டர் யார் கொடுத்தாங்க, யாரும் தரல. எந்த அரசாங்க அனுமதி எதாவது இருக்கா 9 மணி காட்சிக்கு? இல்லை. ஆனால் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க, 9 மணி காட்சி, மக்கள் போய் டிக்கெட் வாங்கினாங்க, படம் பார்த்தாங்க. அந்த மாவட்ட கலெக்டர் பெர்மிஷன் கொடுத்துட்டாருமாங்க. இல்லை இல்லை, என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அரசாங்கம், அப்படி போடப்பட்ட எல்லா தியேட்டர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. பட் அந்த நோட்டீஸும் கடுமையாக இருக்குமானா, இருக்காது நடவடிக்கை. ஏன்னா மென்மையான நடவடிக்கை தான் எடுப்பாங்க. இவங்களும் திரையுலகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்கமும் திரையுலகத்தோடு ஒட்டி இருக்கிற விஷயம். 9 மணி காட்சி, நீங்கள் 4 மணி காட்சி போட்டிருந்தீங்கன்னா ஆஸ் பர் சட்டப்படி இந்நேரம் அந்த தியேட்டரை மூடி இருக்கணும், சீல் வச்சுருக்கணும். அரசாங்க விதியை மீறிட்டேன்னு செஞ்சாங்களா? இல்லை. 9 மணி காட்சி ஜெயிலருக்கு போட்டாங்க. இதே நிலைமை தான் இங்கேயும் நடக்கும். 4 மணி காட்சி கொடுங்கன்னு கேட்டாங்க, அதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எந்த ஏரியாவை நீங்கள் கொடுத்தாவணும், எனக்கு படத்தை நீங்கள் கொடுத்து நான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல. இங்கே வந்து அடிப்படையிலேயே லலித் வந்து இந்த முறை இந்த படத்தை, லியோ படத்தை வித்தியாசமான முறையில் விற்று பெரிய லெவலில் விஜய்க்கு ஒரு பெரிய வருவாய் காமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அதில் என்ன வித்தியாசம்? நான் அதுதான் சொல்ல வரேன். அது என்ன வித்தியாசம்னா, இதுக்கு முன்னாடிலாம் படங்கள் வாங்கும்போது ஒரு ஒரு ஏரியாவுக்கு இந்தந்த விலை விற்று கொடுத்துருவாங்க. ஓகே. அதை யாரோ ஒருத்தர் வந்து முன்பணமாக எம்ஜி அடிப்படையில், மினிமம் கேரண்டி அடிப்படையில் தான் இந்த மாதிரி பிரபலங்கள் படங்கள் வெளியில் வரும். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த பிரபலம் படம் ஒன்று வெற்றி பெற்றால் பெரிய லெவலுக்கு ஓடும், தோல்வி அடைந்தால் டம்மால்னு கவுந்துடும். ஸோ அந்த வகையில் மினிமம் கேரண்டியில் கொடுத்தா வெற்றி பெற்றாலும் நமக்கு லாபம், தோல்வி அடைஞ்சாலும் பெரிய சிக்கல் இருக்காது, முன்பணமாக நம்மக்கிட்ட வந்துடுது காசுன்னு. அப்படி தான் ஏரியாக்கள் எல்லாம், 9 ஏரியாவாக தமிழ்நாடு பிரிக்கப்பட்டிருக்கு. சினிமா கண்டிஷன் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது. அப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு எம்ஜி ரேட் வச்சு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே எல்லாருக்கிட்டையும் பணம் வசூல் செய்து விட்டார் லலித். ஓகே. படம் ஆரம்பித்தாங்க பாருங்கள், ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே எல்லாருக்கிட்டையும் எம்ஜியில் வந்து பணத்தை வசூல் பண்ணிட்டார். ஆனால் இவர் வந்து சென்னையும் என்எஸ்சின்னு சொல்லப்படுகிற, நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட் செங்கல்பட்டுன்னு சொல்லப்படுகிற முக்கியமான ஏரியாவை தன் கையிலே வச்சுருந்தார். அதோட பிஸ்னஸ் வந்து பெருசு பெருசு. இங்கே தியேட்டர்ஸ் அதிகம், மற்ற ஊர்களில் இருக்கிற தியேட்டரோட இங்கே அதிகம், மல்டிப்ளெக்ஸ் அதிகம். ஒரு தியேட்டரில் 4 ஸ்க்ரீன் 5 ஸ்க்ரீன் இருக்கிற இடம் அதிகம். அதனால் இதை மட்டும் அவர் கையிலே வச்சுருந்தார். அப்படி கையில் வச்சுருந்த பிறகும் நிறைய நெருக்கடி, எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு பல தயாரிப்பாளர்களே கேட்ட பிறகு ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பாளருக்கு என்ன பண்ணிட்டாருனா, ரெண்டு ஏரியாவை என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வந்து கொடுத்துட்டார், நீங்கள் வந்து பண்ணுங்கன்னு. அதுலேயும் எப்படி கொடுக்குறாருன்னா, அதான் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கல்ல, அதில் சிங்கிள் தியேட்டராக இருக்குது, சிங்கிள் ஸ்க்ரீன் மட்டும் இருக்கிற தியேட்டரில் நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கங்க, மல்டிப்ளெக்ஸ் இருக்கிறத நானே வச்சுக்கிறேன், நானே ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். சொன்ன பிறகு அங்கேயும் மல்டிப்ளெக்ஸ் லலித் கிட்ட தான் இருக்குது, ரெண்டு ஏரியா இருக்குன்னு கொடுத்துட்டார். என்எஸ்சி இவர் கையில் முழுமையாக இல்லை. இப்போ ஒரு சிட்டி மட்டும் தான் வச்சுருக்கார், சென்னை வச்சுருக்கார். இப்போ இந்த இடையில் குற்றச்சாட்டாக எழுப்பினது என்னது, என்எஸ்சி ஏரியாவையும் சென்னையும் இவங்க உதயநிதி டார்கெட் பண்ணுறாரு, மிரட்டுறாரு, கேட்குறாரு, உருட்டுறாருன்னு ஒரு விஷயம் வந்துச்சு. இங்கே ஏற்கனவே ரெண்டு ஏரியா கொடுத்து காசே அட்வான்ஸே வாங்கிட்டார்ல எம்ஜியில், எங்கே அப்புறம் கொடுத்தது திருப்பி எப்படி வாங்க முடியும், அடிபட்டு போயிடுச்சா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் இன்னொரு முரண்பாடு என்னன்னு சொல்கிறேன்னா, இப்படி இவர் லலித் ஏன் பண்ணார்னா, பெரிய தொகையை நம்ம வந்து வருவாயாக காமிக்கணும் விஜய்க்குன்றது ஒரு பேட்டர்ன். ரெட் ஜெயிண்டோட அந்த தொழில் முறையே வேற. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த காலத்திலும் தான் பாக்கெட்லேருந்து ஒரு சிங்கிள் நயா பைசா கொடுக்க மாட்டாங்க எடுத்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு.
எந்த படம் பண்ணாலும் எவ்வளோ பெரிய படம் பண்ணாலும் படத்தை நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் தான் கொடுப்பாங்க. நீங்கள் படத்தை கொடுங்க, நாங்கள் வெளியிட்டு கிடைக்கிற வருவாயில் எங்கள் கமிஷன் 10% எடுத்துகிட்டு பேலன்ஸ் கொடுப்போம். சமீபத்திய உதாரணம் விக்ரம். இதுவரைக்கும் கமல் படத்தை விக்ரமுக்கு முன் விக்ரம் பின் பிரிச்சிடலாம். ஓகே, அவருடைய எல்லா படங்களிலும் அவருக்கு வந்து லாஸ் ஆனதை விக்ரம் ஒரு விக்ரம் மொத்தத்தையும் வசூல் பண்ணி திருப்பி கொடுத்துருச்சு. அவருக்கு ஒரு தொகை கொடுக்குறாங்க ரெட் ஜெயின்லேருந்து, நீங்கள் எங்கள் படத்தை கொடுத்தீங்க, நாங்கள் ரிலீஸ் பண்ணோம், கிடைத்த தொகை இத்தனை கோடிகள்னு எத்தனை கொடுக்கும்போது அவர் வாய் பிளந்துட்டார். இவ்வளோ தொகையா, என் வாழ்நாளிலே பார்க்காத தொகைன்னு சொல்லி அவர் மகிழ்ச்சி அடைஞ்சு பயங்கர கொண்டாடினார். ரெட் ஜெயின் அப்படி புகழ்ந்து தள்ளினார், ரைட்டுங்களா? அது ஒரு வியாபார நிறுவனம். அதோடு நம்ம அதுக்குள்ளே அரசியல் இருக்கா இல்லையானது அப்புறம், அது தனி அது பேசணும்னா தனியாக பேசலாம் நம்ம. இது வியாபார நிறுவனம், இப்படி கொடுத்துட்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கமல் வந்து பல படங்களுக்கு போயிட்டார், அடுத்தடுத்த விஷயங்களாக தெரியும், கோயம்புத்தூரில் நிற்க போகிறான், அரசியலுக்குள்ளே வராரு, ஏதோ பண்ணிகிட்டு இருக்காருன்னு வச்சிங்களேன். சமீபத்தில் சில வாரங்களுக்கு முன்னாடி மறுபடியும் ரெட் ஜெயின் நிறுவனத்துலேருந்து ஒரு செக் அவர் கொடுத்து அனுப்புறாங்க. அந்த செக்கில் ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்குது. இப்போ என்னத்துக்கு இந்த காசு அப்படின் போது, ஏற்கனவே தான் கொடுத்துட்டிங்களே ஷேர், இது என்னது ஷேர்னா, இல்லை உங்களுக்கு கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் தியேட்டரில் ஓடிச்சு இல்லை விக்ரம், இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, எப்போ எவ்வளவு நாள் ஓடி நிற்குதோ அது வரைக்கும் கிடைக்கிற எல்லா ஷேரில் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ், எங்களுக்கு எங்கள் பர்சன்டேஜ் உங்களுக்கு உண்டு, எங்கள் கமிஷன் எடுத்துனு பேலன்ஸ் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவரை திக்கு முக்காட செஞ்சுருக்குது ரெட் ஜெயின் நிறுவனம். இப்படி சொல்கிறதுனால ஏதோ ரெட் ஜெயின்ட்டுக்கு நம்ம சாதகமாக பேசணும் அர்த்தம் இல்லை, இது நடந்த நிகழ்வு. உண்மையை சொல்கிறதுல நம்ம தயங்க போகிறதும் கிடையாது. ஏன்னா இதை கமலஹாசன் கிட்ட நீங்கள் ஐடியில் வந்து அவர் பேப்பரை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இவர் இதில் எவ்வளோ வருமானம் வச்சுருக்காங்க, அவங்க பிஸ்னஸில் க்ளீனாக இருக்காங்க, ரொம்ப கிளவராக இருக்காங்க. க்ளீன்றது வேற, கிளவர் வேற, ரெண்டு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் க்ளீன்றது வேற, கிளவராக இருக்காங்க. தன் மீதான அரசியல் சாயம்ன்ற விஷயம் வரப்போது வருது, அழுத்தம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ரெட் ஜெயின் நிறுவனத்தை வந்து உதயநிதி வெளியே போயிட்டார். ரெட் ஜெயின்னா உதயநிதி தான் சொல்லுவாங்க. இதற்கும் காரணம் முதல்வர் அவரை கூப்பிட்டு நீ இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம், ஏன்னா எந்த படம் எடுத்தாலும் உன்னை தேடி வராங்க, நீ போய் கேட்கலனா கூட உன்னை தேடி வந்துடுறாங்க. காரணம் நாம் கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. தியேட்டர் அதிபர்களும் முன்னாடியை விட இப்போ பயந்துக்கிட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னா, முன்னாடி ஒரு சிண்டிகேட் இருந்துச்சு, ஒரு மாஃபியா கேங் இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உன் படம் நீ எடுத்துகிட்ட பிறகு அவங்க நினச்சா தான் தியேட்டரில் வரும், அவங்க கொடுக்குற ஷோ தான் நீ போட முடியும், அவங்க கொடுக்குற கலெக்ஷன் தான் அவங்களுக்கு வந்து கணக்காக வரும். அந்த கணக்கில் நீ முன்னாடி படத்தில் இவ்வளோ தர வேண்டியிருக்கு, இந்த படத்தில் இவ்வளோ லாஸ் ஆச்சு, இவ்வளோ பிரச்சனையாச்சு, இவ்வளோ டிக்கெட் போகலன்னு அவங்க ஒரு கணக்கை போட்டு ஏமாத்தினாங்கன்னா ஏமாத்தினது தான். பல தயாரிப்பாளர்கள், எனக்கு தெரியும் பல தயாரிப்பாளர்கள் முந்தைய மாஃபியா கேங்கால் பாதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கி அவங்க எல்லாரும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திமுக அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் தான். ஆனால் அவங்களே ரெட் ஜெயின் நிறுவனத்துக்கு படம் கொடுக்குறாங்க. ஏன்னா கணக்கு கரெக்டாக வருதுப்பா, கட்சி வேற, நம்ம தொழில் வேறப்பா, இதையும் அதையும் கலக்க வேண்டாம். பேர் குறிப்பிட்டால் வருத்தமாடையால் நண்பர்களாக இருக்காங்க, அதெல்லாம் சொல்ல வேண்டாம். இது தொழில் ரீதியாக இவங்க கரெக்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கிளவரான பாணியில் போயிட்டு இருக்காங்க, கரெக்டுங்களா? இது இந்த லியோவும் அப்படித்தான், அப்படி பார்க்கப்பட்ட ஒரு விஷயந்தான். ஏன் கேன்சல் ஆச்சுன்ற விஷயத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, இந்த தொழில் முறையில் மிரட்டல் இருக்கா உருள் இருக்கா ஒரு விஷயம் இருக்கான்றது தனி. மிரட்டல் இருந்ததுன்னா ஒட்டு மொத்தமாக படத்தை ஏண்ட கொடு, நீலாம் விற்கலாம் கூடாது, யாரை கேட்டு விற்கிற, அதெல்லாம் உனக்கு ரைட்டே கிடையாது. மிரட்டினா அப்படி தானே மிரட்டுவாங்க, எனக்கு தெரியல. அழுத்தம்ன்றது அப்படி தானே கொடுப்பாங்க, ஒட்டு மொத்தமாக என்கிட்ட லியோ படம் எனக்கு வரணும் ரெட் ஜெயின்ட்டுக்கு. ஏன்னா இது வரைக்கும் விக்ரம் அவங்க தானே அப்படி தானே ரிலீஸ் பண்ணாங்க. மற்ற விநியோக நிறுவனங்களை காட்டிலும் ரெட் ஜெயின்ட்டுக்கு ரெட் ஜெயின்ட் சொன்னால் கேட்குறதுக்கு தமிழ்நாடு முழுக்க திரையரங்குகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க பிஸ்னஸில் கிளவராக இருக்காங்க. அப்படின்றப்போ ஒரு ஃபோன் ரெட் ஜெயின்ட்லேருந்து போச்சுன்னா முடிஞ்சு விஜய் பட பிஸ்னஸ், கரெக்ட் அப்படின்ற நிலைமை தான் இருக்கு. ஆ, பிஸ்னஸ் பண்ணிட்டாங்களே, அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்களே, பல பேர் அதை வந்து நீங்கள் எம்ஜியில் வந்து காசு கொடுத்துட்டாங்களே, படம் ரிலீஸ்க்கு தயாராகிட்டு இருக்குல்ல, அங்கே எங்கேயுமே அந்த ஃபோனோ நீங்கள் சொல்கிற அழுத்தமோ வரலையே, அப்புறம் ஏன் அரசியல் அழுத்தத்தை உள்ளே கொண்டு வந்து காமிக்கணும் அங்கே? எனக்கு அது இதெல்லாம் கேள்வி, நான் ஒரு பத்திரிகையாளராக நான் கேள்வி முன் வைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் அரசியல் சாயம் பூசக்கூடாது. இவர் அரசியலை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கார், இன்னும் அரசியலுக்குள்ளே முழுமையாக வரல. ஆனால் அவருடைய புகைப்படங்களை காட்டி கடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க பல. இப்போது குட்டிக்கதை சொல்லி அது ஆளும் அரசுக்கு பிரச்சனை ஆகி அது வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிச்சு திமுகவுக்கு அது பாதகமாக போய் முடிஞ்சு, இதுக்கெல்லாம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு திமுகவை பார்த்து ஆளும் அரசு பயப்படுது. ஆமாம், விஜயை பார்த்து இப்போ ஆளும் திமுக அரசு பயப்படுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சமூக வலைதளம் முழுக்க ஒரு பரவி கிடக்கிற ஒரு செய்தி. ஓகே, அது அவருடைய பாணி. அவங்களுடைய இன்னொரு பக்கம்னு வச்சுங்களேன், 9 மாதங்கள் இருக்குது, இன்னும் 9 மாதம், 10 மாதம் இருக்குது.
இந்த 9-10 மாதங்களில் தமிழக அரசியல் வரலாறுல என்ன மாற்றங்கள் வேணா நடக்கலாம். கண்டிப்பா இந்த குட்டி கதை மட்டுமே நீங்க தேர்தல் வரி எதிரொலிக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த தேர்தலில் நம்ம இந்த ஒரு விமானம் ஒன்று வாங்கினாங்களே, ரபேல் விமானம், ரபேலில் அவ்வளோ கோடிகள் ஏமாத்திட்டாங்கன்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அதுக்கு பயங்கரமாக சோசியல் மீடியாவில் தாக்கம் வந்துச்சு, எல்லாரும் அதை வந்து பயங்கரமாக எதிரொலிக்கோனாங்க. இப்போ அது எங்கே போச்சுன்னு தெரியல, மறந்துட்டாங்க. நம்ம அண்ணாமலை தான் திடீர்னு நான் வாட்சி கட்டினேன் வழக்கனை கட்டினேன்னு கிளம்பி வந்து அது அவரே வந்து கிளறி விட்டார். அதனால் நம்ம இங்கே பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக ஒரு தகவல் வரும்போது அது அதை சுற்றி பரபரப்பு ஏற்படுத்தும். அதை தாண்டி இன்னொரு தகவல் வேறு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா இதை மறந்துட்டு நம்ம போகிறது தான் இங்கே இருக்கிற மக்களுடைய மனநிலையாக இருக்குது. இந்த குட்டி கதையை விட இன்னும் அடுத்த படங்களே அடுத்தடுத்த விஷயங்களே வர ஆரம்பித்த பிறகு இதை மறந்துடுவாங்க. அவ்வளோவெல்லாம் தெரியாதவரெல்லாம் கிடையாது விஜய். இப்படி அரசியல் ரீதியாக கருத்து பேசுகிற மேடையாக இதை பயன்படுத்த விரும்பவே இல்லை அவர். அவர்களை இந்த மாதிரி இந்த விஷயம் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நடைபெற அந்த ரசிகர்கள் எதிர்பார்க்கக்கூடிய இசை வெளியீடு அப்படிங்கும்போது அது கேன்சல் பண்ண போடும்போது இப்போ இப்படியான பேச்சுகள் எழறது அப்படிங்கிறது இயல்பான ஒன்று தான். அப்போ வந்து ரெட் ஜெயிண்ட்டுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை, லலித் சொல்லிட்டாரு. தொடர்ந்து திரும்ப இன்னைக்கு காலையில் ஒரு ஹேஷ்டேக் போடுறாங்க, வி ஸ்டாண்ட் வித் லியோ அப்படின்றாங்க, டிஎம்கே ஃபியர்ஸ் அப்படின்னு சொல்லி விஜயை குறிப்பிட்டு போடுறாங்க, தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அப்போது செண்பகமூர்த்தியோ இல்லை ரெட் ஜெயின்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ ஒரு லெட்டர் பேடில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இதுதான் நடந்தது இதுக்கும் எங்களுக்கும், ஏன்னா இது திமுகவுக்குமே வந்து ஒரு நெகட்டிவான இமேஜை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தான். ஏன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு புரியாமல் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்கள்ல. அப்போது ஏன் வந்து ரெட் ஜெயின்லேருந்து மறுப்பே வரல? மறுப்பு வர வேண்டிய அவசியம், ஏன்னா அவங்க இன்னும் உள்ளேயே இல்லையே. அவங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஏரியாவை அவங்க கையில் கொடுத்துட்றாருன்னு வச்சிங்களேன். இப்போ ஒரு இப்போ செங்கல்பட்டோ இல்லை சென்னையோ அவங்க இவர் லலித்தே கையில் வச்சுருக்காரு, மல்டிப்ளெக்ஸ் அவர் வச்சுருக்காரு, சென்னையை வச்சுருக்காரு. இந்த இடத்த எம்ஜியில் கேட்குறாங்க, நான் கேட்ட தொகை கிடைக்கல, அந்த தொகை எனக்கு வரலன்னும் போது நான் வந்து ரெட்ஜெயின்ட்டு கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி கொடுங்க எனக்குன்னு சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் கேட்குற விளக்கம் வரலன்னா இந்த கேள்வியை நாமளும் எழுப்புவோம். இப்போ ரெட்ஜெயின்ட் இதுக்குள்ளேயே இல்லையே, நீங்களாக தானே உள்ளே கூட்டு வந்து வா வான்னு சொல்லி தேர எழுது தெருவில் விட பார்க்குறீங்க. அது எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு வியாபார நிறுவனம், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நிறுவனம் அது, அவ்வளோதான். அது அரசியல் சாயத்தோடு இருக்கிறதுனால அதை கொண்டு வரீங்க. இப்போ விஜய்க்கும் இந்த விஷயம்லாம் தெரியாமலாம் கிடையாதுங்க, அவரும் ரொம்ப தெளிவாக கிளவராக தான் இருக்கார். அவரும் வந்து இந்த மௌனம் வந்து அவர் இப்போ இந்த ஆடியோ லான்ச் அவர் கிடைக்கிற மேடை, இந்த மேடையே வேணான்னு அவர் நினைக்கிறாருன்னா அவர் எவ்வளவு அழுத்தத்தில் இருப்பார்னு உங்களுக்கு தெரியாது. ஒன்றும் இல்லை, இந்த மேடை மட்டுமா அவருக்கு இல்லாமல் போகுது, ஒரு வீடியோ விட்டால் அது ஒரு ப்ரொமோஷன். நீங்கள் ஏற்கனவே விட்டுருக்க, ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல நம்ம தலைவான வந்து ஒரு வீடியோ ஒரு வெளியிட்டு ப்ளீஸ் பண்ணி. இப்போ இதுவும் நடக்கும் அதற்கான அடுத்த, ஏன்னா இவங்க அடுத்தடுத்த அப்டேட்டுகள் இருக்குன்னு. இங்கே எங்கே தெரியுமா சிக்கல் வந்து, இது வந்து மடை மாத்திரத்துக்கு முயற்சி எடுக்கிறாங்கன்னு பார்க்குறேன் நான். அரசியல் ரீதியாக இதை வந்து அரசியல் அழுத்தம் அரசியல் அழுத்தம்னு சொல்லி உண்மையில் என்ன இருந்துச்சோ அதை மடை மாற்றிட்டு மறைச்சிட்டு அரசியலை கொண்டு வந்து புகுத்தி வச்சிடலான்னு நினைக்கிறாங்க. விஜயோட செல்வாக்கு யாரும் குறைக்க முடியாது, நம்ம அதில் வந்து மாற்றுக்கிறதே சொல்லலை. ஆனால் அதற்கு இல்லாத அரசியல் சாயத்தை பூசி அவருக்கு வரவேண்டிய ஒரு ஒரு மிகப்பெரிய பேரை புகழை நீங்களே கெடுக்காதீங்கன்னு சொல்கிறேன் நான். இந்த படம் வந்து பெருசாக வெற்றி பெறணுமா? ஆமாம் வெற்றி பெறணும், அதில் எனக்கும் நம்பிக்கை இருக்குது. படம் வெற்றி பெறுமானா? வெற்றி பெறும், ஏன்னா நிறைய பேரோட உழைப்பு அது, அதுதான் சொல்ல வரேன். பணம் போட்டிருந்தாலும் நிறைய தொழிலாளர்கள் அந்த உழைப்பு நீங்கள் அங்கீகரிக்கணும்னா அந்த உழைப்பை ரசிகன் ஏற்றுக்கிட்டு கொண்டாடணும்னா ரசிகனுக்கு நேரம் கொடுக்கணும், டைம் கொடுக்கணும், ப்ரீத்திங் கொடுங்க. அவனை பதட்டமாகவே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அவனை எப்படி பதட்டமாக வைக்கிறாங்கன்னா, பார் உனக்கு வாய்ப்பு கொடுக்கல, உங்கள் தலைவனை கூட்டு வரவே மன உடமாட்டேன். இது ஒரு வியாபார உத்தியாக திட்டமிட்டே இப்போ தயாரிப்பு நிறுவனம் பண்ணுதா? ஆமாம், நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சில் குட்டி கதை பேசி கிடைக்கிற பெரும் வரவேற்பை விட பெரும் பரபரப்பை விட கேன்சல்னு சொன்ன ஒரு ட்வீட், நள்ளிரவில் 10 மணி 10:30 போட்ட ட்வீட் இன்னைக்கு வரைக்கும் பேச பொருளாக மாறி இருக்குல்ல. இன்னும் அடுத்த அப்டேட் வர வரைக்கும் அடுத்த விஷயம் வந்து மடமாத்துற வரைக்கும் இது பேச பொருளாக இருக்கும், படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பேச பொருளாக இருக்கும், இருக்குமா? அப்போ இவங்களுடைய வியாபார யுக்தி இன்னும் பெரிய லெவலில் தான் போயிருக்கு. இப்போ தேவையே தெரிஞ்சோ தெரியாமலோ ரெட் ஜெயின் நிறுவனம் உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இப்போ நாமளே அதை சொல்லுவோம், ஓ குடியா ஏன் உன்னை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லுவோமா? இப்போ நான் கேட்கவே இல்லையப்பா, கேட்டால் தானேப்பா நான் பதில் சொல்ல முடியும். இப்போ தானாக முன் வந்து தன்னிலை விளக்கம் கொடுக்கறதுக்கு அவங்க ஏதாவது எங்கேயாவது மாட்டினா தானே தன்னிலை விளக்கம் கொடுப்பாங்க. இந்த இடத்துல பேச வேண்டிய ஆள் ரெண்டு நபர்களுங்க. இந்த கேன்சல் ஆனதுக்கு ரெண்டு பேர் தான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஒன்று லோகேஷ், இயக்குனர் லோகேஷ். ஏன்னா தயாரிப்பாளர் அவருக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சோ சொல்லிட்டார். பின்குறிப்பு, அரசியல் அழுத்தம் இல்லை, எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இதான் நம்ம அதுக்குள்ளே வரல. ரெண்டு பேர், விஜய் முக்கியமான நபர், அவர் தான் இதில் தெளிவுபடுத்தணும். அவர் ஒரு ஒரு 1 நிமிட வீடியோ
அவர் வந்து இப்போதான் வந்து இதில் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய வந்த உடனே அவ்வளோ ஃபாலோயர்ஸ் உள்ள வந்து கூஞ்சிட்டாங்க. பிரதமர் மோடி மாதிரி இந்த வாட்ஸ்அப் சேனலில் 15 லட்சம் பேர் வந்தாங்க. வந்த உடனே வந்துட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு வீடியோ லியோ யாரை குறித்து சொல்லனா கூட கேன்சல் ஆனதுக்கு இதுதான் காரணம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, படம் நல்லா வந்திருக்கு. நீங்க சொல்ற காரணத்தெல்லாம் சொன்னா இது எல்சி சொல்ல வேண்டாம், எல்சியு இல்ல அந்த காரணமே சொல்ல வேண்டான்றேன் நான். அந்த காரணம் எதையுமே நீங்க சொல்ல வேண்டாம், யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம், எந்த சிரமமும் யாருக்கும் தர வேண்டாம். படம் கேன்சல் ஆனதுக்கு நிர்வாக குளறுபடியே சொல்ல வேண்டாம், ஆனால் ரசிகனை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. எல்லா ரசிகனும் வந்தீங்கன்னா நீங்க தடி அடியில மாட்டுவீங்க, அங்க சிரமம் இருக்கு. இந்த பிரச்சனைக்காக சூழ்நிலை கருதி இப்ப சாயங்காலம்னா மழை வருது சென்னையில், இயற்கை பிரச்சனையும் இருக்கு. இதை கருத்தில் கொண்டு உங்கள் மீது அன்பு வைத்து இந்த நிகழ்ச்சியை நான் வந்து தள்ளிட்டேன். ஆனா அங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறனோ அது எல்லாம் நான் உங்களோட தொடர்ந்து டச்சிலே இருப்பேன், பேசுவேன், சோசியல் மீடியாவில் பேசிட்டே இருப்பேன். என் படத்தை வரும்போது நீங்க பார்த்து கொண்டாடுங்கன்னு ஒரு வரி செய்தியை அவரு வீடியோவில் பேசினாலே இன்னைக்கு இருக்கிற இந்த விஷயத்தை விட அது பேசு பொருளாக மாறிடும். அங்கே அரசியல் அழுத்தம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, இந்த பஞ்சாயத்துக்குள்ளே வரமாட்டாங்க. ஆனால் அரசியல் அழுத்தம் எப்போ வரும் அப்படின்னா, அவர் வந்து அரசியலுக்குள்ளே எப்போ உள்ளுக்குள்ளே கால் பதிக்கிறாரோ அப்போ நிச்சயமாக மிகப்பெரிய அரசியல் அழுத்தம் அவருக்கு வரும். மொழையிலேயே கிளியறியலான்னு சில பேரை சொல்லிட்டு. ஆனால் உதயநிதிக்கும் நடிகர் விஜய்க்கும் நல்ல ஒரு ரேப்போ இருந்ததுதான். உதயநிதி பல இடத்துல சொல்ல, இப்போ சமீபத்தில் அவர் வீட்டில் போயிட்டு நான் சாப்பிட்டுட்டு அவர்கிட்ட நான் இந்த மாதிரி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தேன் அப்படி இல்லை. சமீபத்தில் ஒரு கூட்டத்திலேயே வெளிப்படையாக என்ன சொன்னார்னா, அது சினிமா கூட்டத்தில் தான் சொன்னார். சொன்னார்னா, நான் வந்து ரெகுலராகவே எங்கள் ஃபேமிலியும் விஜய் ஃபேமிலியும் கெட் டுகெதர் அடிக்கடி நாங்கள் சந்திப்போம், அடிக்கடி டின்னர் நாங்கள் வந்து கலந்துப்போம், நிறைய விஷயங்கள் பேசுவோம். டெய்லி நாங்கள் ஃபோனில் ஒரு ரெண்டு முறை ரெண்டு நாளைக்கு ஒரு முறையாவது நாங்கள் தொடர்பு ஃபோனில் பேசுவோம். ஒரு சிலர் என்னை குறித்து தவறான தகவலை போய் விஜய்கிட்ட சொல்லிட்டாங்க, அதனால அவர் என்கிட்ட பேசுகிறத குறைச்சிக்கிட்டாரு அப்படின்ற தகவலை உதயே ஒரு மேடையில் பொது மேடையில் சொன்னார். அதுக்கப்புறம் அது இல்லை, அந்த தகவல் தவறான தகவல் விஜய்க்கு புரிய வச்சாச்சு, அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதன் பிற்பாடு அப்பப்போ நாங்கள் தோணும் போது பேசுவோம். அதன் இப்போ நான் வந்து அரசியலில் வந்து வேறு அடுத்த தளத்துக்கு போயிட்டேன், சினிமா நடிகராக மட்டும் இல்லை, நான் அரசியல் தளத்தில் அடுத்த தளத்துக்கு போயிட்டேன். அவர் சினிமாவில் பிஸியாக இருக்காரு, எங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளே குறைஞ்சிருச்சு, பேசுவதற்கான வாய்ப்புகளே குறைஞ்சிருச்சு, கெட்டுக்குவதற்கான நேரம் இல்லை, மற்றபடி எங்களுக்குள்ள எந்த முரண்பாடும் இல்லை அப்படின்னு அவர் வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொல்லிட்டார். அரசியல் நாகரிகமாக சில விஷயத்தை பார்த்தோம்னா உரண்டை இழுக்கணும்னா எதை ஒன்றாலும் நம்ம இழுக்கலாம். நாகரிகமாக பார்த்தோம்னா, ஏன்னா இனி வரும் காலங்கள் இன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஃபியூச்சரில் உதயும் விஜயும் சமகாலத்தில் சம அரசியல் காலத்துக்குள்ளே எதிர் துருவங்களாக இருக்கலாம், இணைந்து பணியாற்றலாம். என்ன நடக்கும்னு நீங்களும் நானும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நம்ம ஜோசியரும் கிடையாது, நம்ம கடவுளும் கிடையாது. நிகழ்கால உதாரணம்னா கமல்ஹாசன். ஆ, யோசித்து பாருங்களேன், எடுத்து பாருங்கள். இன்றைக்கி அவர் எங்கே இருந்தார், உள்ளே வரும்போது என்ன சொன்னார், வரும்போது எல்லாரையும் திட்டினார், இந்த நாட்டை திருத்த போகிறேன், எல்லாம் பூரா இருக்குன்னு சொல்லி டார்ச்சர் எடுத்து அடித்து டிவியெல்லாம் உடைச்சார், பயங்கரமாக வெறி கொண்டு இருந்தார். இன்றைக்கி எங்கே இருக்கார், கலை யதார்த்தம் தெரிஞ்சுக்கிட்டார், அவருடைய நோக்கம் என்னமோ அதை நோக்கி வராரு. பட் பாடலில் விஜய் சொல்லலாம், நான் தனியாக வருவேன், தனியாக நிற்கிறேன், நான் என்ன பண்ணுவேன், நான் இருக்கேன், அண்ணன் வரேன்லாம் சொல்லலாம். ஆனால் தமிழக அரசியல் நிலவரம் அப்படி இல்லை. அரசியல் களத்தை உன்னிப்பாக கவனிக்கிற எல்லாருக்கும் தெரியும், இனிமேல் ஒரு நடிகர், இனிமேல் அரிதாரம் பூசின ஒருத்தர் தனியாக நின்று கோலம் வச்சு ஜெயிச்சு இந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும்னா வாய்ப்பே இல்லை. அது வந்து தமிழக மண்ணில் இனிமேல் நடக்காது. விஜய்க்கு நடக்குமா அப்படின்னா, நான் அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன், அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. மாற்றங்கள் அப்படின்ற விஷயம் வரும்போது, காலச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறும்போது, எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு போகிற மாதிரி விஜயும் விஜயகாந்த் மாதிரியான பாணியை தான் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே வராரு. அந்த பாணியில் அவர் வந்து என்ன வந்தார், எப்படி வந்தார், எப்படி இன்றைக்கி இன்னியும் அவருக்கு சூழ்நிலை, அவருடைய வளர்ச்சியும் விஜய் பார்த்துருக்காரு, வீழ்ச்சியும் பார்த்துருக்காரு. அந்த விஜயகாந்த்னு ஒரு மனுஷன் இல்லைன்னா விஜயே கிடையாது, அதான் உண்மை. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல, அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் விட்டுற மாட்டார். இவங்க நினைக்கிற மாதிரி மைக்கு பிடிச்சி பயங்கரமாக திமுகவை திட்டிடுவார், இல்லை பயங்கரமாக வந்து மத்திய அரசை ஒன்றிய அரசை திட்டிடுவார்ன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ரொம்ப தெளிவாக கிளவராக இருக்கார் வியாபாரம். நீங்கள் சொன்ன காசு போட்டிருக்காரு, அந்த காசை எடுப்பது தான் இப்போ அவருடைய குறிக்கோள் முதல்ல, அப்புறம்தான் மற்றதெல்லாம். மக்கள் நல பணின்னு கிளம்பியிருக்கார் இல்லையா, இதை இப்போ ஆரம்பிச்சிருக்கார், தொடர்ச்சியாக செய்வார். இன்னும் டைம் இருக்குது, நேரம் இருக்குது. ஒரே நாடு ஒரே தேர்தல் வருமா வராதான்னு நீங்களும் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. சூழல் வரும்போது தயாராக இருக்கணும்னு எல்லாத்தையும் தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வரும்போது தான் உண்மையான இன்னொரு முகம் தெரியும், விஜயனுடைய இன்னொரு முகம். இப்போ மௌனமாக இருக்கார் இல்லையா, இந்த முகத்துக்கு பின்னாடி இருக்கிற என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இப்போ இருக்கிற எல்லா ரசிகரும் அப்படியே தொண்டர்களாக மாறுவாங்களான்னா அதுலேயும் கேள்விக்குறி இருக்குது. இருக்கிற ரசிகர்கள் எல்லாரும் ஏதேதோ கட்சியில் இருப்பாங்க,
கட்சியா மாறும்போது இவர்கள் எல்லாம் பாதி பேர் இங்க வரலாம், மீதி பேர் வெளியே போயிடலாம். ஏற்கனவே இருக்கிற கட்சிகளில் இவர் வந்துட்டோன்னே அங்கிருந்து பாதி பேர் பிச்சுக்கிட்டு இங்கே வரலாம். அப்போதான் அதை வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அரசியலுக்காக ஆதாயத்துக்காக பேசக்கூடிய நபர்களுக்கு மத்தியில், சர்ச்சைகள் ஏற்படுத்தணும் நபர்களுக்கு மத்தியில் நிறைய கருத்துக்கள் வரும், முரண்பாடான கருத்துக்கள். அது எல்லாத்துக்கும் பதில் இவங்களும் சொல்ல மாட்டாங்க, விஜயும் சொல்லணும்னு எதிர்பார்க்க முடியாது. ரசிகர்களை தக்க வச்சுக்கணும்னா நிச்சயமாக ஒரு குட்டி கதை, ஏதோ ஒரு ஸ்மால் ஸ்டோரி அவர் பாணியில் கண்டிப்பாக வரும். அது வீடியோ ஓடியோவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏற்கனவே கொடுத்தவர் தான் அது. அதை நான் எதிர்பார்க்குறேன் வரும்ட்டு, ஏன்னா அப்டேட்டுகள் இருக்குதுன்னு தயாரிப்பாளரும் சொல்லியிருக்காரு. மலேசியாவில் ஏதோ திட்டம் அவங்க வச்சுருக்காங்க, ஏற்கனவே அதை திட்டம் எடுத்து வச்சுருந்தாங்க. ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்னு ஏதோ நடத்துகிற திட்டம் வைக்கிறாங்க. ஒருவேளை அந்த இடத்துல வந்து அவர் அந்த இடத்துல கூட நடிகர் இவர் போய் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்னா நிச்சயமாக ஹீரோ கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா சமீபத்தில் நம்ம ஜவான் பண்ண மாதிரி சென்னையில் பண்ணாங்க இல்லைங்க, ஷாருக்கான் பாம்பேலேருந்து கிளம்பி வந்து இங்கே வந்து டான்ஸ்லாம் ஆடினார் இல்லையா, அது மாதிரியான ஒரு நிகழ்வு நடத்துகிற வாய்ப்பு இருக்குது. இங்கே செய்யாததை அங்கே செஞ்சாலும், ஆனால் அவருடைய அரசியல் களம்ன்றது இங்கே இருக்கிறதுனால அங்கே செஞ்சாலும் எடுபடாது. ஆமாம், இதெல்லாம் புரியாதவர் கிடையாது விஜய், நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரொம்ப நன்றி. நன்றி.